ஹாய் காய்ஸ், இது உங்களோட ஃபேவரட் ஷோ ஐடிவியின் ஐ அந்தரங்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம ப்ரோக்ராம் ஆரம்பிக்குதுன்னு ஒன்றுனே எல்லோரும் எந்திரிச்சு நின்று இருப்பீங்களே. ஓகே, இப்போ நம்ம டாக்டருக்கு வணக்கத்தை சொல்லிட்டு நம்ம நிகழ்ச்சி ஆரம்பிப்போமா? வணக்கம் டாக்டர். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேன் டாக்டர். சரிங்க மேடம். சரிங்க டாக்டர். என்னங்க டாக்டர் நீங்க அழகா ஜொலி ஜொலின்னு வந்திருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம், நீங்களோட உங்களோட வா. அது சரி, ஏதாவது பொண்ணு பார்க்க போறீங்களா? ஏதாவது பொண்ணு பார்க்க போறீங்களா? அதெல்லாம் ஆயிடுச்சு மேடம், உங்களுக்கு எல்லாம் ஆயிடுச்சு. சரிங்க டாக்டர். எனக்கு ஃபேன்ஸ் இருக்காங்க, அந்த மாதிரி உங்களுக்கும் நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க போல இருக்கு. இருப்பாங்க மேடம், நிறைய பேர் டாக்டர், அதாவது டாக்டர் கிட்ட கேள்வி கேட்கணுன்றதுக்காகவே நிறைய ஃபேன்ஸ் இருப்பாங்க. இது கேள்விக்காக மட்டும்தான், ஆனா உங்களுக்கு வந்து ரசிகர் மூலமாவே உங்களுக்காக எது செய்யக்கூடிய இருக்காங்க அந்த மாதிரி. ஆமாம், நிறைய ஆண்கள் பார்த்தீங்கன்னா ஆசைகள் வச்சுருப்பாங்க, ஓகே, நிறைவேறாமல் போயிடும், கனவு காணுவாங்க. தூக்கத்தில் சொல்கிறாங்க, நிறைய பேர் நான் நிறைய கனவு காண்றேன் அப்படின்வாங்க. அது நிறைய பேர் அந்த கனவு பாதிப்புக்குள்ளாக்குது, அதை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். கண்டிப்பாக டாக்டர், அதான் கனவு காண்றதோடு சும்மா இருந்தால் பரவாயில்லையே, அதுக்கப்புறம் நிறைய சேஷ்டைகள் செய்கிறாங்களே. ஆமாம், நிறைய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறாங்க. பேண்ட்டு நினச்சிடுறாங்க, லுங்கியை நினச்சிடுறாங்க, பெட்ஷீட்டை நினச்சிடுறாங்க. ஆமாம், நினச்சது இல்லாமல் நினச்சிட்டு வேற வருத்தப்படுறாங்க, ரொம்ப கவலைப்படுறாங்க. கண்டிப்பாக வாழ்க்கையே போயிடுச்சுன்னு வந்து போகிறாங்க. அவங்கள பற்றி தான் நம்ம இப்போ பேச போகிறோம். ஷோர் டாக்டர். கல்யாணம் வந்து கம்மி தான் டாக்டர். ஆமாம், இந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆர்டிஸ்ட் நினைக்கிறது கம்மி தான். ஆமாம், இந்த அவங்களோட இருக்கணும், அவங்கள என்ஜாய் பண்ணணும், அதுதான் ஜாஸ்தி. நண்பர்கள் கூட பேசிக்குவாங்க, மச்சான் நான் நைட்டு கனவு காண்டேன்டா, இந்த ஆக்டர்ஸோட நான் வந்து ஜாலியாக அந்த மாதிரி எனக்கு கனவு வந்துச்சிடா அப்படின்னுவான். அந்த கனவுல வந்து தானாக விந்து வெளியாகிச்சிடான். ஆமாம், அதாவது இந்த ஆசைகளும் இந்த கனவுகளும் ஆண்களுக்கு வர வர என்ன ஆகுதுன்னா, கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகிடுறாங்க. கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி தன்னுடைய ஆண்மைத்தன்மையை கனவின் மூலியமாக இழந்துடுறாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா தூக்கத்தில் விந்து வெளியேறுதல், கனவில் விந்து வெளியேறுதல், இந்த ரெண்டு பழக்கம் ஆண்களுக்கு நிறைய உண்டு. அப்போ யாரும் கனவே காணக்கூடாதுன்றீங்க? கனவு காணலாம், வேற மாதிரி கனவுலாம் காணணும், செக்ஸ் கனவு காணக்கூடாது. அந்த வயசில் அந்த கனவு தானே டாக்டர் வரும். அதான் மேடம், அப்படி தான், ரைட்டு தான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவரே கனவு காண்றாரு, அவருக்கு இந்த கனவின் மூலியமாக விந்து வெளியே வருது, மறுபடியும் மறுநாள் அது வரையே பார்த்தீங்கன்னா கனவு காண்றாரு, மறுபடியும் தானாக வெளியேறுது. தானாக விந்து வெளியேறும் போது ஒரு உணர்ச்சி வசப்பட்டு தானாக தான் விந்து வெளியேற்றுறாரு, செக்ஸே வச்சிக்கல, உடல் உறவே கொள்ளலை. ஒரு கணவன் மனைவியை ஒரு பெண்ணுடன் தொடர்பு கொள்ளும் போது ஒரு டைமிங் நீடிக்கும், ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம், ஒரு கால் மணி நேரம், இப்படி டைமிங் நீடிக்கும் போது அந்த என்ஜாய்மெண்ட்டில் அந்த கணவனுக்கும் திருப்தி இருக்கும், மனைவிக்கும் திருப்தி இருக்கும். ஆனால் இந்த கனவு காண்ற அந்த வீக்னஸில் 1/2 செகண்டு 1 நிமிஷம் 1/2 நிமிஷம் ஸ்போம் அவுட் ஆகிடுதா, அது கண்டினியூட்டி அவங்களுக்கு கல்யாணம் பண்ணாலும் அதே பழக்கம் தான். அப்போ வந்து நீங்கள் கனவு காணும்போது இந்த மாதிரி வராத அளவுக்கு ஏதாவது ஒரு மருந்து சொல்லுங்கள் டாக்டர். அதாவது கனவே காணக்கூடாதுன்றது தான் மருந்து, அப்பாற்பட்டது. அதாவது கனவு இல்லாமல் இருந்தால் தான் தானே விந்து வெளியே வராது. ஏன் டாக்டர், என்னோடய ஃபேன்ஸ் நான் எப்படி டாக்டர் கனவு காணாமல் இருக்க முடியும்? அதாவது கனவு காணலாம் மேடம், கனவு காணதும் மன அழுத்தத்தை உருவாக்கக்கூடாது, அதாவது ஃபீலிங்ஸை உருவாக்கக்கூடாது, அதாவது செக்ஸ் ஃபீலிங்ஸ் அதிகமாக உருவாக்கக்கூடாது. ஓகே, உருவாக்கினா காலர் இருக்காங்க பார்த்துடலாங்களா? ஹலோ. ஹலோ, வணக்கம். யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? சரஸ்வதி எங்கிருந்து பேசுறீங்க? சேலம். சேலத்துல இருந்து சரஸ்வதி. சேலம் மாம்பழமா நீங்க? சேலம் மாம்பழமா நீங்க? மல்கோவா மாம்பழமா? ஓகே, என்னப்பா வயசு உங்களுக்கு? எனக்கு 24 ஆகுதுங்க. ஓகே, கல்யாணம் ஆயிடுச்சுங்களா? ஆயிடுச்சு. சந்தோஷமா பேசுங்க, ஏன் கொஞ்சம் டல்லா பேசுறீங்களே? டல்லானா வீட்ல பிரச்சனைங்க, அதனால தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். ஓகே, குழந்தைங்க இருக்காங்களா? குழந்தைங்க பையன் ஒண்ணு இருக்கு. ஓகே, என்னப்பா பிரச்சனை? மார்புகம் சின்னதா இருக்கு, எங்க இருக்கார் வேற எங்கயோ போயிட்டாரு, வீட்ல ரொம்ப டார்ச்சர். ஓஹோ, அடிக்கிறாரு, வலிக்கிறாரு, டெய்லி சித்திரவதை, முடியல என்னால, அதுக்கு உங்களுக்கு கால் பண்ணேன். கவலைப்படாதீங்கப்பா,
நம்ம டாக்டர் இருக்காங்க. இவ ரொம்ப சின்னதா இருக்கீங்களா? என்ன சைஸ் உங்க பஸ் சைஸ்? கை கைங்கள சேத்தி மடக்கினா அவள சேத்திப்போங்க. விரலங்கள மடக்கறீங்க. ஓகே. சரிப்பா, நீங்க கவலைப்படாதீங்க. இதெல்லாம் பெரிய பிரச்சனை இல்ல, சால்வ் பண்ணிக்கலாம். நம்ம டாக்டர் இருக்காங்க. டாக்டர் பேசுறீங்களா? ஆ ஓகே பேசுங்க. வணக்கம் சரஸ்வதி மேடம். ஆ சொல்லுங்க சார். என்ன வயசு உங்களுக்கு? 25ஆ? 24. உங்களுக்கு வந்து சிறு வயதுல இருந்தே உடம்பு லீனா இருப்பீங்களா, ஃபேட்டா இருப்பீங்களா? சின்ன வயசுல இருந்தே லீனா தான் இருக்கேன். லீனா தான் இருப்பீங்க. ஹார்மோன் செக்அப்லாம் பண்ணி பாத்துட்டீங்களா? மார்பகம் ஏன் வளரல அப்படினு ஹார்மோன் செக்அப் இருக்கு, பாத்தீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆயுர்வேதிக் ஷாப்ல 36 அப்படின்னு சொல்லிட்டு ஆயுர்வேதிக்கு வந்து ஒரு பிரஸ்ட் ஆயில்மெண்ட் இருக்கு, 36. இந்த பிரஸ்ட் ஆயில வந்து நீங்க வந்து அது மேல வந்து மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். ஆயுர்வேதிக் ஷாப்ல எல்லா ஷாப்லயும் இந்த பிரஸ்ட் ஆயில் பேரு 36, 36 இன்ச். ஆமா, இதுல எல்லாம் ஆயுர்வேதி கலவி தான், சித்தா கலவி தான், கெமிக்கல் கிடையாது, சைடு எஃபெக்ட் கிடையாது. நீங்க அதை வாங்கி யூஸ் பண்ணுங்க, ரிசல்ட் வருதான்னு பாருங்க. அப்படி ரிசல்ட் வரல அப்படின்னா இந்த நம்பருக்கு மறுபடியும் கால் பண்ணுங்க, நான் சொல்யூஷன் சொல்றேன். ஓகேங்களா? இது ஒன்றும் ஒரு பிரச்சனையே இல்லை. நிறைய பெண்களுக்கு இது மாதிரி ஒரு குறைபாடுகள் இருக்க தான் செய்யுது. அதாவது நல்லா ஃபீல் பண்ணக்கூடாது, மன உளைச்சல் வேண்டாம். கணவன் வந்து ஆசைப்படுவது உண்மைதான். மற்ற பெண்களுக்கு இருக்கிற மாதிரி நம்ம மனைவிக்கு இல்லையேன்னு ஃபீல் பண்றது உண்மைதான். ஆண்கள் அதனால சூசைட் வர போயிடுச்சு. ஐயோ சரஸ்வதி, அப்படிலாம் நினைச்சுக்காதீங்க. ரொம்ப பெருசா இருக்கிறவங்க அதை விட கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால இது சின்னதா இருக்கு. இந்த சூசைடு இதுக்கெல்லாமாப்பா பண்ணிக்கிறது? இப்போ எவ்வளோ க்ரீம்ஸ் இருக்கு மார்க்கெட்ல, டாக்டர் சொன்ன மாதிரி அந்த க்ரீம் யூஸ் பண்ணி பாருங்க, டெஃபினட்டா நல்ல ரிசல்ட் இருக்கும். கணவன் வந்து இந்த ஒரு மார்பகம் வந்து சின்னதா இருக்கிறதாகவே டைவர்ஸ் பண்ணிட்டு அடுத்த பொண்ணை கல்யாணம் பண்ணவங்க இருக்காங்க. இவங்க கிட்ட சொல்லிட்டே போவாங்க, நீ வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி உன்னுடைய உடம்பு இல்லை, அதான் நான் அடுத்த பெண்ணிட்ட போறேன்னு சொல்லிட்டு போறேன். ஆண்கள்லாம் இருக்கான்னு வந்து என்னோட பெண்ணு சொல்லுவாங்க. என்னம்மா உங்களுக்கு, ஏமா இவ்வளோ என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சார், இவங்க மார்பகம் வந்து ரொம்ப சின்னதா இருக்கு, இதால என் கணவர் வந்து என்கிட்ட வந்து சந்தோஷமாவே இருக்கிறதே இல்லை, என்னை வந்து சுடு சுடு மூஞ்சை காட்டுறது, திட்டுறது, கோவப்பட்டு பேசுறது, ஒரு அரைவணைப்போடு அன்போடு என்கிட்ட தெரியும் பேசுறதே இல்லை. ரீசன் கேட்டேன்னா, மற்ற பெண்களுக்கு மாதிரி நீங்கள் அழகான தோட்டத்தில் மார்பகங்கள் இல்லை, எனக்கு பிடிக்கல, எனக்கு அதில் தான் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக இருக்குது, அதெல்லாம் நான் வந்து வேறு வெளியில் போகிறேன் அப்படின்ற மாதிரிலாம் எங்கள் வீட்டுக்காரர் வந்து எங்கிட்ட பேசுறதே இல்லை. வேற எங்கேயும் போயிட்டு வந்து கூட என்கிட்ட சொல்லுவார், இது மாதிரி நான் இல்லாத்தால் தான் போனேன்னு சொல்லி, அதனால் எதுவும் சொல்லவும் முடியல, என்னுடைய நிலைமை அப்படி இருக்குது டாக்டர், ஏதாவது எனக்கு வழி சொல்லுங்க அப்படின்னு நிறைய பெண்கள் வந்து பாவம் ஃபீல் பண்ணுறாங்க. அது வந்து அவங்களுக்கு நீங்கள் இப்போ இந்த க்ரீம்ஸ் கொடுத்து அவங்க சொல்லி நிறைய டெவலப்மெண்ட் ஆயிருக்கு மேடம். நிறைய க்ரீம் கொடுத்து சொல்லியிருக்காங்க, பெருசாயிருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து உடம்பு பொறுத்து சில பேருக்கு சின்ன விஷயம் டாக்டர், இது ஏன்னா இவங்க வந்து ஆப்போசிட்டாக பார்க்குறாங்க. உங்களுக்கு சின்ன விஷயம் அது இல்லை டாக்டர், அதுதான் சொல்கிறேன். இல்லை அவங்க இப்போ ஃபேமிலின்னு ஆனதுக்கப்புறமா இதை ஒரு பெருசாக பொருட்படுத்தக்கூடாதுன்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அது ஆண்கள் ஏற்றுக்க மாட்டாங்க மேடம். அந்த டைமில் வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து இதில் மூலியமாக தான் சுகத்தை அனுபவிக்கணும்னு சில ஆண்கள்லாம் இருக்காங்க இல்லையா. இது அவங்க கைக்கு அடக்கமாக இருக்கணும், இல்லை பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆமாம், அவங்களுக்கு தேவை அது இருக்கணும் அப்படின்ற சில ஆண்கள், ஏதாவது எல்லாரையும் சொல்ல வரல, ஒரு சில ஆண்கள்லாம் சரி நம்ம மனைவிக்கு இருக்குது இதோட சந்தோஷமாக இருக்கவங்களாம் இருக்காங்க. இல்லாமையே சின்னதாக இருக்கு ட்ரெஸ் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, அதில் ஒன்று ஆண்கள் சந்தோஷமாக தான் இருக்காங்க. ஆனால் ஒரு சில ஆண்கள் தான் இது மாதிரி இந்த பெண்களை சித்திரவதை பண்ணுறது, குறை சொல்கிறது, குறை சொல்லி அவங்கள வந்து அவாய்ட் பண்ணுறது, இது மாதிரிலாம் நடக்கிறது ஆண்கள் நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பாக இது எனக்கு புரியல டாக்டர், இதில் என்ன டாக்டர் பெரிய சுகம்? அது ஆண்களுக்கு உள்ள சுகம் மேடம். அதாவது அதாவது ஒரு ஆண்கள் ஒரு பெண்ணுக்கு இருக்கிற அனைத்து உறுப்புகளையுமே அவங்களுக்கு பிடித்த ஒரு உறுப்புகளை வச்சு சந்தோஷம் அடைகிற ஆண்கள்லாம் இருக்காங்க.
மார்பங்களாகட்டும் சரி, பெண்களுடைய பெண்ணுறுப்பாகட்டும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் மட்டும்தான் அனுபவிக்க முடியும். இல்லை வச்சுங்களா, அவங்களுக்குள்ள ஒரு மனக்குறையாக நினைக்கிறாங்க. டாக்டர் கால் இருக்காங்க, பார்த்துருந்தாங்களா? நீங்கள் கால் பண்ணதுக்கு தொடர்ந்த நிகழ்ச்சியை பாருங்க. அண்ட் அடுத்த நேரம் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ, வணக்கம். ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம், உங்களை பேர் சொல்லுங்க மேம். என் பேர் வசந்தமதி. வசந்தமாரி, எப்படி இருக்கீங்க? வசந்தமதி மேம். வசந்தமதி, ஓகே, மதி மதி சொல்லுங்க. தாராளமா கேக்கலாம், சொல்லுங்க வசந்தமதி. என்னங்க மேம், மேரேஜ் ஆகி இப்போ ஒரு 2 மந்த் ஆகுது. சரிங்க, என்ன வயசு ஆகுது?